ஹை கைஸ், இதுதான் இந்த மேரி மை ஹஸ்பண்ட் ட்ராமாவுடைய ஃபைனல் எபிசோடு. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, ஏன்னா இதுல தான் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வரப்போகுது. இப்போ நம்ம டைரக்டா இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கப்புறம் அவனுடைய தாத்தா நம்ம ஜீவன் கிட்ட தனியா உட்காந்து சில கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. ஆரம்பத்துலலாம் நீ ஜியோ கூட லைஃப்ல ஒன்னா இருக்கணும்னு ஆசைப்படவே இல்லை, இப்ப எப்படி நீ திடீர்னு இதுக்கு சரின்னு சொல்லிட்டு நீங்க ரெண்டு பேருமே ரிலேஷன்ஷிப் குள்ள வந்திருக்கீங்க. பதிலுக்கு ஜீவனும், எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே உங்க பேரன் ஜியோக்கு ரொம்ப பிடிக்கும், இதை பத்தி யோசிக்கிறதுக்கு கூட என் லைஃப்ல எனக்கு டைம் இல்லாம தான் இருந்தது, ஆனா இப்ப என் லைஃப்ல நிறைய விஷயம் மாறிடுச்சு, நான் அது எல்லாத்தையும் மாத்திட்டேன். ஜியோ கிட்ட நான் பேச ஆரம்பிச்சேன், அவர் நிறைய விஷயத்துல எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. லைஃப்ல அவர் எவ்வளவு பெரிய இடத்துல இருந்தாலும் அவருடைய ஃபீலிங்ஸை ஷேர் பண்றதுக்கு கண்டிப்பா ஒரு பர்சன் அவர் கூட இருந்தாகணும். எனக்கு ஜீவனை தான் பிடிச்சிருக்கு அப்படின்றத டைரக்டா சொல்லிடுறாங்க. இவங்க பேசுறத கேட்டு தாத்தாவும் இம்ப்ரெஸ் ஆகிடுறாரு. அவங்க பேரனுக்கு ஏத்த ஒரு சரியான லைஃப் பார்ட்னர் ஜீவன் தான் அப்படின்னு. இப்ப அப்படியே கட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆபீஸ்ல நம்ம ஜீவன் அந்த யூன்ஹோ கிட்ட தான் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஃபுட் ப்ராஜெக்ட்ல யூன்ஹோ சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணிருக்காங்க. நிறைய பேருக்கு அந்த ஃபுட் எல்லாமே பிடிச்சிருக்கு. இதுக்காக ஜீவன் அவனை பாராட்டி பேசிட்டு இருக்காங்க. அவன் வெளியிருந்து சிரிச்சிட்டு இருக்கானே தவிர அவனுடைய மைண்ட் இந்த இடத்துல ஆக்டிவா இல்ல. அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்கான்னு பார்த்தா யூன் இன்னும் ஆபீஸ்க்கு வரல. ஏன் அவங்க இன்னும் வரலன்னு சொல்லி அவங்களுடைய டேபிளே தான் பாத்துட்டு உட்காந்துருக்கான். ஆபீஸ்ல இருந்து வெளியே போகும்போது கூட ஜீவன் கிட்ட யூனை பத்தி தான் விசாரிச்சுட்டு போறான். இவனை அனுப்பி வச்சுட்டு அவங்க திரும்ப ஆபீஸ்க்கு வரும்போது சோமின் கிட்ட இருந்து அவங்களுக்கு கால் வருது. சோமின் கிட்ட எல்லாம் பேசவே கூடாதுன்னு சொல்லி காலை கட் பண்ணிட்டு அப்படி லிப்ட்ல இருந்து வெளியே வந்தான். கரெக்டா அவங்க ஆப்போசிட்ல தான் நின்னுட்டு இருக்காங்க. ஜீவன், நான் நேர்ல மீட் பண்ணி அவங்ககிட்ட பேசணும், அதுக்காக தான் உன தேடி இங்க வந்திருக்கேன். முன்ன நீ 7 வருஷம் டேட் பண்ணிட்டு இருந்திருக்கலாம், ஆனா இப்ப அவனுக்கும் எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சுன்றது உனக்கு தெரியும்ல. அப்புறம் எதுக்காக நீ மறுபடியும் என்னோட லைஃப்குள்ள வர? உன்னால இங்க ரெண்டு பேருக்கு நடுவில் நிறைய பிரச்சனை, நாங்க இப்ப டிவோர்ஸ் பண்ணி பெரிய லெவலுக்கு போயிட்டோம். இவங்க பேசுறதெல்லாம் கேட்டு நம்ம ஜீவன் என்ன பண்றாங்க, உடனே செக்யூரிட்டிஸ்க்கு கால் பண்ணி இந்த இடத்துக்கு வர சொல்றாங்க. இந்த ஆபீஸ்க்கு சம்பந்தமே இல்லாத ஒரு பொண்ணு உள்ள வந்திருக்காங்க, உடனே அவங்களை இங்கிருந்து வெளியே அனுப்புங்க அப்படின்னு. நான் எதுக்காக மறுபடியும் அந்த மின்னோட லைஃப்ல வரப்போறேன்? என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு குப்பை மாதிரி. 7 வருஷம் என் கூட இருந்து கடைசியில என்னையே ஏமாத்திட்டு உன் லைஃப்குள்ள வந்துட்டான். இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வந்தாலும் நீ தான் அதை ஹேண்டில் பண்ணி ஆகணும். அவன் உனக்கும் கடைசி வரைக்கும் உண்மையா இருக்க போறதில்லை அப்படின்றது நடந்ததெல்லாம் பார்த்து உனக்கு தெரிஞ்சிருக்கும். நீ என் மேல கோவப்பட்டு பேசி இங்க எதுவும் நடக்க போறதில்ல. உனக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியுமா, அந்த மின்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, இதுக்கப்புறம் உனக்கு இங்க வேலையும் கிடையாது. நீங்க ரெண்டு பேருமே இப்ப உங்களுடைய லைஃப்ல சும்மா தான் இருக்கீங்க. உங்களுக்கு டிவோர்ஸ் வேற ஆக போகுது, இப்ப என்னதான் பண்ண போறீங்கன்னு எனக்கே புரியல. நான் எதுக்காக அந்த மின் கிட்ட போய் பேச போறேன், எனக்கு என்ன வேற வேலை இல்லையா அப்படின்னு உங்களை அவமானப்படுத்துற மாதிரி பேசிட்டு ஜீவன் இங்க இருந்து போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்திலே செக்யூரிட்டிஸ் எல்லாமே உள்ள வந்து சோமின் ஆபீஸ்ல இருந்து வெளியே தூக்கிட்டு போயிடுறாங்க. அவங்க இத்தனை வருஷம் ஒர்க் பண்ண இதே இடத்துல கூட இப்ப அவங்களுக்கு மரியாதை இல்ல. வெளியே வந்து அவங்க கோவத்துல கத்திட்டு இருக்கும் போதே கரெக்டா நம்ம ஜீவன் கிட்ட இருந்து உங்களுக்கு மெசேஜ் வருது. சோமினை இரிட்டேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக வேணும்னே நம்ம ஜீவன் இந்த மெசேஜ் உங்களுக்கு பண்ணிருக்காங்க. மின், இப்ப என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியுமா? அந்த சோமின் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆபீஸ்க்கு வந்திருந்தா, நம்ம ரெண்டு பேரும் அடிக்கடி மீட் பண்ணி பேசிட்டு இருக்கோம், அந்த விஷயத்தை சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இங்க இருந்து போயிட்டான். இப்படியே அவங்க மின்னுக்கு அனுப்ப வேண்டிய மெசேஜ் தெரியாம சோமின் அனுப்பிட்ட மாதிரி சென்ட் பண்ணிருக்காங்க. இந்த மெசேஜ பார்த்ததும் டென்ஷன் ஆன சோமின் உடனே ஜியோக்கு கால் பண்ணி, நீ சொல்லியிருந்த மாதிரி இந்த ஜீவனும் மின்னும் ஒன்னா இருக்கிறத நான் ப்ரூஃபோட வெளியே கொண்டு வர போறேன், ஆனா எனக்கு வர்ற கோவத்துக்கு நான் ஜீவன் அப்படியே சும்மா விட்டுற மாட்டேன், ஏதாவது பண்ணுவான்னு சொல்லி மிரட்டுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்படி அவங்க ஜியோ கிட்ட போன்ல பேசிட்டு இருக்கிறதெல்லாம் பக்கத்துல நின்று நம்ம ஜீவன் தான் கேட்டுட்டு இருக்காங்க. இவங்க நினைச்ச மாதிரியே அந்த சோமின் டோட்டலா மின்ன வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப வீட்டுல இருக்க மின்ன காட்டுறாங்க, அவனை வேலையை விட்டு தூக்கிட்டாங்கல்ல, அதுக்கான நோட்டீஸ் ஒன்னு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அதுல இருக்கிற ஒரு முக்கியமான பாலிசியை பத்தி அவனுக்கு தெரிஞ்சிருது. இந்த கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்த பர்சனுடைய ஒய்ஃப் திடீர்னு இறந்துட்டாங்கன்னா அந்த பர்சனுக்கு 500 மில்லியன் ஒரு இன்சூரன்ஸ் பணம் மாதிரி கிடைக்கும். கையில பணமே இல்லாம தான் இப்ப இந்த மின் தனியா கஷ்டப்பட்டு இருக்கான். சோமினோட கதை முடிஞ்சிருச்சுன்னா இன்சூரன்ஸ் நமக்கு பணம் கிடைக்குமே சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சிடறான். உடனே போய் யூரோ மீட் பண்ணி அவங்க கிட்ட இந்த எல்லா இன்ஃபர்மேஷனையும் சொல்றான். சோமின் உங்களை பிளாக்மெயில் பண்ணிட்டு உங்களுடைய வழியில பிரச்சனையா இருக்கான்னு தானே சொன்னீங்க, அவ மட்டும் ஏதாவது வாய் திறந்து உண்மையை சொல்லிட்டு அப்படின்னா நம்ம எல்லாருமே மாட்டிப்போம். எனக்கு என்ன தோணுதுன்னு நான் சோமினை சாகடிச்சலான்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கும் அந்த இன்சூரன்ஸ்க்கான பணம் கிடைச்சிடும், இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். இதுல அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக யூரோ ரெடியா தான் இருக்காங்க. ஏன்னா யூரோ யோசிக்கிறது சோமினுடைய அப்பாவும் அவருடைய ஒய்ஃபும் இறந்து போயிட்டாங்க, இப்ப அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கிறது வெறும் அந்த சோமின் மட்டும்தான், அவங்களை சாகடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம சேஃபா இருப்போம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நினைப்பு. இப்ப அப்டே கட் பண்ண நம்ம ஜியோக்கு அப்புறம் ஜீவன் இவங்க ரெண்டு பேரை தான் காட்டுறாங்க. அந்த இன்சூரன்ஸ் பாலிசி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி அந்த மின்னோட வீட்டுக்கு நோட்டீஸ் அனுப்பினதே இவங்க தான். இவங்க கம்பெனில உண்மையாவே அப்படி ஒரு பாலிசி இருக்கான்னு தெரியல, ஆனா இப்படி எல்லாம் பண்றதுனால அந்த மின்னு சோமினை சாகடிக்கிறத பத்தி தான் யோசிப்பான்னு உங்களுக்கு தெரியும். இவங்க நினைச்ச மாதிரியே தான் இப்ப அவனும் நடந்துக்கிறான். அந்த யூராவோட அசிஸ்டன்ட் கிட்ட இருந்துதான் நம்ம ஜியோக்கு இப்ப அங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு, அவங்க என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எல்லாம் கிடைக்குது. இந்த மின்னும் சோமினும் நேர்ல மீட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம ஜியோக்கு என்ன பண்றான், சோமினுக்கு மெசேஜ் பண்ணி விட்டுறான். மின் இப்ப எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும், அவங்க கூட தான் ஜீவனும் இருக்கா, அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிற அந்த ப்ரூஃப் உனக்கு தேவைப்படுது இல்ல, நான் சொல்ற இடத்துக்கு உடனே போய் பாருன்னு சொல்லி சோமினை அங்க வர வைக்கிறான். சோமினை இரிட்டேட் பண்ற மாதிரி நம்ம ஜீவனும் கரெக்டா இந்த ஹோட்டலுக்கு வந்து அவங்க என்னமோ அந்த மின்னதான் பார்த்து பேச போற மாதிரி ஒரு ஆக்டிங் போட்டுட்டு இருக்காங்க. ஜீவனும் ஜியோக்கும் இங்க ஒன்னதான் இருக்காங்க,
அவங்க என்ன யோசிச்சு வச்சிருந்தாங்களோ அதே மாதிரி அந்த சோமின் உள்ள ஒரு ரூமை போய் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்கதான் அந்த மின் வந்திருக்கான்னு நினைச்சு இவங்க உள்ள என்டர் ஆகும்போதே மின் யார்கிட்ட பேசிட்டு இருக்கிற மாதிரி அவங்களுக்கு சத்தம் கேக்குது. உள்ள போய் பார்த்தா அந்த மின்னு யூரா கிட்ட க்ளோஸ் உட்காந்துட்டு அவங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். சோமினோட கதை மட்டும் முடிஞ்சிருச்சுன்னா அந்த இன்சூரன்ஸ் பணம் எல்லாமே எனக்கு கிடைச்சிரும், அதுக்கப்புறம் நான் என்னோட லைஃப்ல ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு. ஆக்சுவலா இதே மாதிரி தான் ஜீவன் அவங்களுடைய பாஸ்ட் லைஃப்ல வீட்டுக்கு வரும்போது நடந்திருக்கும். இந்த மோசமான இன்சிடென்ட் எல்லாமே அப்படியே சோமினுடைய லைஃப்ல ரிப்பீட் ஆகுது. இப்ப அவங்க பாக்குறதெல்லாம் அவங்களால நம்ப முடியல, மின் கிட்ட பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. மின், நீங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு எனக்கு எதுவும் புரியல, நீ ஜீவன் கூட ஒன்னா இருக்கன்னு நினைச்சேன், ஆனா அப்படி இல்ல, எதுக்கு இந்த யூரோ கூட ஒன்னா சேர்ந்து இப்படி எல்லாம் நடந்துக்கிற, எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கவே இல்ல. பக்கத்துல உட்கார்ந்து இருக்க யூரோவை பார்த்து எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், உன கண்டிப்பா சும்மா விட மாட்டேன், நீ பண்ண தப்புக்கான எவிடன்ஸ் எல்லாமே என்கிட்ட இருக்கு, அதை நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்ப போறேன். உண்மையை சொல்லு, நீ எந்த பிரச்சனையிலயும் மாட்டிக்க கூடாது அப்படின்றதுக்காக என்னுடைய அப்பாவை சாகடிச்சிட்டே என்ன, இதுக்கு மேல நான் உங்க ரெண்டு பேரையும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து போட்டோல எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு ப்ரூஃப்காக. அவங்க வேலை முடிஞ்சதா அவங்க எங்கிருந்து எஸ்கேப் ஆகலாம்னு பார்த்தா யூரோட அசிஸ்டன்ட் வந்து அவங்களை போக விடாம இங்கேயே தடுத்து நிறுத்திடுறான். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க சோமின் மயக்கத்துல இருக்காங்க, அது அவங்களுடைய கையெல்லாம் கட்டி போட்டு வச்சிருக்காங்க. யூரோவும் மின் கிட்ட ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்காங்க, நீ பிளான் பண்ண மாதிரியே அந்த சோமினை சாகடிச்சிரு, இதுக்கு மேல நம்ம கிட்ட வேற வழி இல்ல, இப்ப நம்ம இதை செஞ்சுதான் ஆகணும். இப்ப அப்படியே கட் பண்ண மயக்கத்துல இருந்து எழுந்திருச்சு சோமின் பார்த்தா இப்ப அவங்க வேற ஒரு இடத்துல இருக்காங்க. மின் அவங்களை சாகடிக்க போறான், இப்படி நடக்கிற விஷயத்துல வேற யாருக்கும் எதுவும் டவுட் வந்துடக்கூடாது இல்ல, அதனால தனியா இருக்கிற ஒரு இடத்துக்கு அவங்களை கூப்பிட்டு வந்திருக்கான். அவங்களை சாகடிக்கிறதுக்காக தான் மின் அவங்களை கட்டி போட்டு உட்கார வச்சிருக்கான் அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டு சோமின் அவங்க கிட்ட பேசுறாங்க. நான் சொல்றது கேளு, தயவு செஞ்சு நீ எந்த முடிவு எடுத்துறாத, என்ன நீ உயிரோட இப்ப இங்க இருந்து போக விட்டுரு, என்னோட அக்கௌண்ட்ல இப்ப நிறைய பணம் இருக்கு, அது எல்லாத்தையுமே உனக்கு தந்துடுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மின் என்ன பண்றான், சிரிச்சுக்கிட்டே அவனுடைய போன் எடுத்து அவங்க அக்கௌண்ட்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்னு காட்டுறான். பார்த்தா பேலன்ஸே இல்ல, ஏன்னா எல்லா பணத்தையும் இவனுடைய அக்கௌண்ட்டுக்கே மூவ் பண்ணிட்டான். சோமின், நீ தேவையில்லாத விஷயத்துல தலையிட்டு கடைசியில நீ தான் பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்ட, யூரோவை பிளாக்மெயில் பண்ற முதல்ல நீ பேசிருக்கவே கூடாது, அவ எவ்வளவு ரிச்சுன்னு உனக்கு தெரியும்ல, யூரோவை மாட்டி விடுறதுக்காக உன்னுடைய போன்ல ஒரு ஆடியோ ரெக்கார்டிங் வச்சிருந்தல அதையும் டிலீட் பண்ணியாச்சு. இதை கேட்டதும் சோமின் செம்ம டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க, நீ இப்படி மறுவன எதிர்பார்க்கவே இல்லை, எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. அவன் கையில ஒரு கட்டரை எடுத்து அவங்க கிட்ட காட்டி, உன் கதை முடிஞ்சா மட்டும்தான் என்னோட லைஃப் நான் புதுசா சந்தோஷமா ஆரம்பிக்க முடியும், அதுக்காக மட்டும்தான் அப்படின்னு. இந்த வீட்டுல இருக்கிற கேஸ் சிலிண்டர் இருக்குல்ல, அதோடைய பைப் எல்லாம் கட் பண்ணி விடுறதுக்காக போயிருக்கான். இவனோட பிளான் என்னன்னா, இந்த இடத்துல கேஸ் லீக் ஆகி ஒரு பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகி அதுல சோமின் இறந்து போயிடுறாங்க. இவன் வெளியே கடைக்கு போன நேரம் பார்த்து இப்படி எல்லாம் நடந்துருச்சு, திடீர்னு சோமின் இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த இன்சூரன்ஸ் பணம் அவனுக்கு கிடைக்கும். எல்லாத்தையும் ப்ராப்பரா செட் பண்ணிட்டு மேல போய் பார்த்தா சோமின் இருந்த இடத்துல இல்ல, பக்கத்துல இருக்க ஒரு கத்தி எடுத்து அந்த கயிறெல்லாம் அவங்க கட் பண்ணிட்டு இவங்கிட்டே அந்த கத்தியை காட்டி பயமுறுத்திட்டு இருக்காங்க. நீ மட்டும் இப்ப ஏதாவது பண்ணலாம்னு யோசிச்சா அவ்வளவுதான், நான் உன் எங்கேயே சாகடிச்சிருவேன், மரியாதையே உனுடைய கார் சாவி என்கிட்ட கொடுத்துரு, நான் இங்க இருந்து போயிடுறேன்னு சொல்றாங்க. இவனும் நைசா சாவி அவங்க கிட்ட தர்ற மாதிரி கிட்ட போயிட்டு ஒரு சேர் எடுத்து சோமினை பயங்கரமா அட்டாக் பண்ணிடுறான், அவங்களும் அந்த இடத்துல கீழே விழுந்துடுறாங்க. இப்ப உன் லைஃப் முடியணும் அப்படின்னா அது கண்டிப்பா முடிஞ்சுதான் போகும். இப்படி உன் டயலாக் எல்லாம் பேசிட்டு இருக்கிற நேரம் பார்த்து சோமினி உன கரெக்டா அடிச்சு கீழே தள்ளி விட்டுறாங்க. மின், இப்ப நான் உன் அடிச்சது உனக்கு பயங்கரமா வலிக்குதான், அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன், ஸ்டார்டிங்ல இருந்தே நான் பிரெக்னண்டா இல்ல, நான் சும்மா அவங்ககிட்ட போய் தான் சொன்னேன், ஜீவன் கிட்ட பேசினப்பறம் உன்னை பத்தி ஒரு உண்மை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், உனக்கு ஹெல்த்ல ஒரு பிரச்சனை இருக்கு, நீ யார மேரேஜ் பண்ணாலும் கண்டிப்பா உனக்கு குழந்தை பிறக்காது அப்படின்றது உனக்கே தெரியும். இது வரைக்கும் சோமின் மேல உனக்கு எவ்வளவு கோவம் இருந்ததுன்னு தெரியல, ஆனா இப்ப பயங்கரமா டென்ஷன் ஆகிடுறான். இவனும் கத்தி எடுக்கிறதுக்காக ஓடுறான், சோமின் நடுவில் வந்து அந்த கத்தியை தான் எடுக்க ட்ரை பண்றாங்க. கடைசியா சோமின் ஒரு கிளாஸ் எடுத்து அவனுடைய தலையில அடிச்சு உடச்சிட்டு அந்த மின்ன பிடிச்ச ஒரு கண்ணாடி டேபிள்ல தள்ளி விடுறாங்க, அவனும் அதுல விழற மாதிரி போயிட்டு இருக்கான். சோ இங்க நடக்கிறதெல்லாம் வச்சு பார்த்தாலே நமக்கு தெரியுது எல்லாமே ஜீவனோட பாஸ்ட் லைஃப்ல நடந்த இன்சிடென்ட் தான். அவங்களோட தலை எப்படி கண்ணாடி டேபிள்ல பட்டு உடஞ்சி இறந்து போயிருப்பாங்களோ அதே மாதிரி தான் இங்க நடக்குது. மின் தலையில அடிபட்டதுமே ஆன் தி ஸ்பாட்ல அவனும் இறந்துடுறான். இப்ப ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க இந்த இடத்துக்கு போலீஸ் எல்லாம் வந்திருக்காங்க இன்வெஸ்டிகேஷனுக்காக. போலீஸ் கிட்ட மாட்டிக்காம இங்க இருந்து எஸ்கேப் ஆகி சோமின் வேற எங்க ஓடிட்டாங்க போல இருக்கு. கட் பண்ண நெக்ஸ்ட் டே ஆபீஸ்ல நம்ம ஜீவுக்கு மிஸ்டர் லீ கிட்ட இருந்து கால் வருது. மிஸ் யாங்கோட கேஸ்ல திடீர்னு புதுசா ஒரு ட்விஸ்ட், அவங்க ஹஸ்பண்ட்க்கு அவங்களுக்கு ஈஸியா டிவோர்ஸ் கிடைச்சிரும், அவங்க ஒரு மெமரி கார்டு தானே எவிடன்ஸ் ஸ்டேஷன்ல கோர்ட்ல எல்லாம் தந்திருப்பாங்க, அவங்க ஹஸ்பண்ட் வேற ஒரு பொண்ணு கூட அஃபேர்ல இருக்காரு அப்படின்னு. இவ்வளவு நாள் அதுல வீடியோ பிளே ஆகி இருக்காது, வெறும் ஆடியோ ரெக்கார்டிங் மட்டும் தான் பிளே ஆகியிருக்கும், இது ப்ராப்பரான ஒரு எவிடன்ஸ் இல்லைன்னு சொல்லி கோர்ட்ல இது பெண்டிங்லேயே வச்சிருப்பாங்க. திடீர்னு அந்த வீடியோ ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு இல்ல, இந்த எவிடன்ஸ் இவங்களுக்கு போதும், எப்படி இதெல்லாம் நடந்ததுன்னே தெரியலன்னு மிஸ்டர் லீயும் பேசி முடிச்சுட்டு காலை கட் பண்ணிடுறாரு. ஆக்சுவலா ஜீவனோட ஃபேட் மிஸ் யாங்க்கு தானே போயிருக்கும், அந்த ஃபேட் அப்படியே சோமினுக்கு போகணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம ஜீவனும் நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணிருப்பாங்க. ஆனா அந்த ஃபேட் கடைசியில மின் கிட்ட போய் அவன் இறந்தே போயிட்டான், அதனால மிஸ் யாங்கோட லைஃப்ல இருந்த பிரச்சனை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா சரியாகிட்டு வருது. அவங்களுக்கு உண்மையா இல்லாத அந்த ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து டிவோர்ஸ் கிடைக்கிறது, அவங்களுக்கு இருக்க அந்த கேன்சரும் ட்ரீட்மெண்டால சரியாகிட்டே வருது, கடைசியா எல்லாமே சரியா நடக்குது அப்படின்றது நம்ம ஜியோக்கும் ஜீவனுக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க அந்த மின்னோட ஃபியூனரல் இன்னைக்குதான், அதை அட்டன் பண்றதுக்காக இவங்க ரெண்டு பேருமே அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அவன் இறந்ததை நினைச்சு நம்ம ஜீவனுக்கு எந்த ஒரு ஃபீலிங்கும் இல்ல, ஏன்னா அவன் அந்த அளவுக்கு மோசமான ஒரு பர்சன் தான். அவங்க லைஃப்ல நடந்ததுல அவங்க அப்படியே யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்கும் போது மின்னோட அம்மா வந்து ஜீவன் கிட்ட பேசுறாங்க. ஆக்சுவலா அவங்க ரொம்ப இமோஷனலா பேசுறாங்க, ஆரம்பத்துல நம்ம ஜீவன் கிட்ட ரொம்ப கோவமா கத்துற மாதிரி பேசினாலும் அதுக்கப்புறம் அழுதுட்டே சொல்றாங்க, நீ என் பையனோட லைஃப்ல வந்திருக்கலாம், அந்த
சோமின் என் பையனோட லைஃப்ல வந்ததுனாலதான் அப்படி எல்லாம் நடந்துருச்சு. கடைசியில என் பையனை சாகடிச்சிட்டு இப்ப அந்த சோமின் மட்டும் நிம்மதியா இருக்கா. இப்ப நமக்கு நியூஸ் சேனல் எல்லாம் காட்டுறாங்க, எல்லா இடத்துலயுமே இதுதான் ரொம்ப வைரலான டாபிக். அவங்க ஹஸ்பண்டே சாகடிச்சிட்டு போலீஸ் கிட்ட மாட்டாம சோமின் எஸ்கேப் ஆகிருக்காங்கல்ல, இந்த விஷயம் அவங்க போட்டோ தான் எல்லா இடத்துலயுமே ஷேர் ஆகிட்டு இருக்கு. யாராவது அவங்கள பார்த்தா ஈஸியா அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்க. கட் பண்ண இப்ப நைட் டைம் நம்ம ஜியோக்கு ஜீவன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். இவ்வளவு நாள் நான் நல்லா தான் இருந்தேன், இப்ப திடீர்னு எனக்கு என்னாச்சு தெரியல, ஒரு மாதிரி வித்தியாசமா தோணுது. என் லைஃப்ல எத்தனையோ கேரக்டர்ஸ் பாத்திருக்கேன், ஆனா இப்பதான் இந்த மாதிரி மோசமான கேரக்டர்ஸ் எல்லாம் நேர்ல பாக்குறேன். அவங்களுக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது அப்படின்னா அவங்க மத்தவங்களை சாகடிக்கிற லெவலுக்கு கூட போறாங்க. இந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு வேற எதை பத்தியும் கவலை இல்ல. இப்ப அவன் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே சோமினை பத்தி தான். ஜீவனை சாகடிக்கிறதுக்காக அந்த சோமின் இப்ப எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போறதுக்கு ரெடியா தான் இருப்பாங்க. இப்ப நமக்கு சோமினை காட்டுறாங்க, இவங்க வீட்டுக்கு வெளியே வந்து நின்று எப்படி ஜீவனை சாகடிக்கிறது அப்படின்றத தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. யாரும் உங்களை அடையாளம் கண்டுபிடிச்சிட கூடாது அப்படின்றதுக்காக கெட்டப்பும் சேஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இப்ப நமக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல காட்டுறாங்க, இந்த யூராவை தான் கூப்பிட்டு வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களை பத்தி நாங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், நீங்க ரிச்சான ஒரு ஃபேமிலியை சேர்ந்தவங்க, இது வரைக்கும் ஒரு சின்ன மிஸ்டேக் கூட உங்க மேல வந்தது இல்ல. ஆனா யாருக்கு தெரியும், இந்த இன்வெஸ்டிகேஷன்ல அது சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த டிடெக்டிவ்க்கு யூரா மேல டவுட் இருக்கு போல இருக்கு. அவங்க கிட்ட வம்பிழுக்கணும்ன்றதுக்காகவே பேசிட்டு இருக்காரு. நான் தான் என்னமோ தப்பு பண்ண அக்யூஸ்ட் மாதிரி நீங்க என்ன ட்ரீட் பண்றீங்க, அதெல்லாம் சரியே இல்ல. அவங்களை இங்க இருந்து வெளியே கூப்பிட்டு போறதுக்காக அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி ஒரு லாயரை ரெடி பண்ணிருக்காங்க. சந்தோஷமா அப்படியே அவங்க ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வரும்போது பார்த்தா மிஸ்டர் லீ அங்க நின்னுட்டு இருக்காரு. அங்க பக்கத்துல இருக்கிற கார்ல தான் ஜியோ கூட தாத்தா வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு தெரிஞ்சதும் வழக்கம் போல யூரா அவர்கிட்ட போய் பர்ஃபார்ம் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. தாத்தா நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க, நீங்க யோசிக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரு கேஸ பத்தி விசாரிச்சுட்டு இருக்காங்க, அதான் தெரியாம ஒரு மிஸ்டேக்கா என்ன கூப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி உங்க சம்பந்தமே இல்லாம பேசும்போது ஜியோ கூட தாத்தா தெளிவா சொல்லிடுறாரு, யூரா உனக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு, அது எல்லாத்தையுமே நீ எப்பவும் கிராஸ் பண்ணிட்டேன். நீ இனிமே கொரியால இருக்க தேவையில்ல, ஒர்க் விஷயமா ஒரு டீம் ஆப்பிரிக்காக்கு போறாங்க, பேசாம நீ அவங்க கூட போயிடு. எப்ப நீ பண்ணது எல்லாமே தப்புன்றது உனக்கு புரியுதோ அப்ப நீ திரும்ப கொரியாக்கு வந்தா போதும். இப்படி அவர் பேசுறத கேட்டதும் யூரா கடுப்பாக்கி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்க அந்த பொண்ணு ஜீவன் தான் உங்க பேரனுக்கு சரியான பார்ட்னர் அப்படின்றத முடிவு பண்ணிட்டீங்க, என் மேல என்ன தப்பு இருக்கு, இப்ப வரைக்கும் போலீஸால கூட கன்ஃபார்ம் பண்ணி அதெல்லாம் சொல்ல முடியல, நீங்க பண்றதெல்லாம் சரியே இல்லைன்னு சோகமா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு அப்படியே அங்க இருந்து நடந்து போறாங்க. பார்த்தா ஆப்போசிட்ல நம்ம ஜியோக்கு வந்து நினைக்கிறான், நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், என் தாத்தா கிட்ட நான் உன்ன பத்தி முன்னாடியே சொல்லியிருந்தேன், அவர் நினைக்கிற அளவுக்கு நீ ஒன்னும் நல்ல டைப் கிடையாதுன்னு. இந்த விஷயம் இப்ப அவருக்கே புரிஞ்சிருக்கும், இப்ப நீ மறைக்காம உண்மையை சொல்லு. ஜியோனை சாகடிக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக உன்னால எப்படி இவ்வளவு மோசமான விஷயங்கள்லாம் பண்ண முடிஞ்சதுன்னு தெரியல, நான் என்ன பண்ணேன்னு சொல்ல வர இப்ப இதுக்கெல்லாம் ப்ரூஃப் இருக்கான்னு கேட்க ஜியோக்கு என்கிட்ட ஒரு ப்ரூஃப் இருக்குன்னு சொல்லி அப்படியே திரும்பி பக்கத்துல பாக்குறான். பார்த்தா சோமினோட அப்பாவும் அவருடைய ஒய்ஃபும் இன்னும் இறந்து போகல, அவங்க உயிரோடு தான் இருக்காங்க. அசிஸ்டன்ட் தான் உங்களை இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்கான். யூராக்கு ஒன்றும் புரியல, இவங்க கதையை தான் நம்ம முடிச்சிட்டோம்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் ஃபிளாஷ்பேக்ல நடந்தது நம்ம காட்டுறாங்க. பிளான் பண்ண மாதிரி கார்ல அவங்க ரெண்டு பேரும் சாகடிக்கிறதுக்கு தேவையான எல்லாத்தையுமே செட் பண்ணிட்டு யூரா அங்க இருந்து போயிருப்பாங்கல்ல, அப்ப அவங்களுடைய அசிஸ்டன்டோட ஹெல்ப்பால மிஸ்டர் லீயும் அவருடைய ஆளுங்களும் அந்த இடத்துக்கு வந்து அவங்க ரெண்டு பேரையும் காப்பாத்திருப்பாங்க. இப்ப அவங்க ரெண்டு பேரையும் காப்பாத்தி இங்க கூப்பிட்டு வந்திருக்கிறது எல்லாமே போலீஸ்ல அவங்களை பிடிச்சு தரத்துக்கு தான். எப்படியும் இப்ப இவங்க உண்மையை சொல்லதான் போறாங்க, யூரா தான் பணத்தை கொடுத்து ஜீவனை சாகடிக்கிற வேலை எங்களுக்கு தந்தாங்க அப்படின்னு. மறுபடியும் அதே டிடெக்டிவ் வந்து இப்ப உங்களை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு இன்னொரு சான்ஸ் கிடைச்சிருக்கு, இதுக்கப்புறம் நீங்க எப்படி உண்மையை சொல்லிதான் ஆகணும்னு யூராவ அங்க இருந்து கூப்பிட்டு போறாரு. கட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங் மிஸ் யாங் ஹாஸ்பிட்டல்ல கண்ணை திறந்து எழுந்திருக்கிறாங்க, இப்ப அவங்களுக்கு சர்ஜரி எல்லாம் முடிஞ்சிருச்சு. அவங்களுக்கு சர்ஜரி எல்லாம் முடிஞ்சிருச்சு, நல்ல விஷயம் என்னன்னா கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட் அவங்க ஆரம்பத்திலே பண்ணதுனால இப்ப அதுல இருந்து டோட்டலா சரியாகிட்டாங்க. மிஸ் யாங்க பாக்குறதுக்காக அவங்களுடைய பொண்ணு அவங்க ஃபேமிலின்னு எல்லாருமே வந்திருக்காங்க. ஜீவன் ஜியோக்கு அப்புறம் முக்கியமா மிஸ்டர் லீ, சர்ஜரி நடக்கிறதுக்கு முன்னாடி நான் ரொம்ப பயந்தேன் ஒருவேளை நம்ம இறந்துருவோமோ அப்படின்னு, ஆனா இப்ப இவங்க உயிரோட இருக்கிறத நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, என்னமோ என்னோட லைஃப்ல ரெண்டாவது ஒரு சான்ஸ் கிடைச்ச மாதிரி, என் பிரச்சனை எல்லாமே சரியாகிடுச்சு, இதுக்கப்புறம் நான் என்னுடைய பொண்ணு நல்லா பாத்துக்கணும்னு சொல்றாங்க. ஜியோக்கும் அப்பதான் அவங்க கிட்ட விஷயத்த சொல்றா, நீங்க உங்களுடைய ஹஸ்பண்ட் டிவோர்ஸ் பண்றதுல இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல, நீங்க தந்த அந்த மெமரி கார்டுல இருந்த வீடியோ பிளே ஆகாம இருந்தது இல்ல, திடீர்னு அது தன்னால ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. மிஸ்டர் லியோ இந்த கேஸ்ல உங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் பேசுறாரு, ஜீவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஏன்னா மிஸ் யாங்கோட மோசமான ஃபேட் எப்படியோ கஷ்டப்பட்டு அவங்க சேஞ்ச் பண்ணிட்டாங்கல்ல, இப்ப அப்படியே கட் பண்ண ஆபீஸ்ல நமக்கு யூனுஹோவை காட்டுறாங்க. யூனு ரொம்ப நாள் நேர்ல மீட் பண்ணாம கடுப்புல இருந்திருப்பான், இப்ப அவங்களை பார்க்கும்போது அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, திடீர்னு அவங்க கிட்ட போய் பேசுறேன்னு சொல்லி யூனை பயமுறுத்தி விட்டுறான். அதுக்கப்புறம் யூன் அவங்க கிட்ட அந்த ஃபுட் ப்ராஜெக்ட் பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. யூன் என்னாச்சு உனக்கு, இப்ப நீ என்கிட்ட முன்னாடி மாதிரி ஃப்ரெண்ட்லியா பேச மாட்டேறியே, நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருந்தா என்ன மன்னிச்சிருன்னு எதுக்கு மேல கோவமா இருக்குன்னே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கான். யூன் இவன் மேல கோவமால இல்ல, அவங்களுக்கே அவனை பிடிச்சிருக்கு, இவன் சீரியஸா பேசிட்டு இருக்கான், அதை கவனிக்காம அவனுடைய காது ரொம்ப டிஃபரெண்டா இருக்குன்னு அதை டச் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இவனும் திடீர்னு என்ன நீ இப்படி எல்லாம் டச் பண்ணி பேசுற, யூனும் பதிலுக்கு அவனுடைய கையை டச் பண்ணி பேசி நான் இப்படி பண்றதுனால உனக்கு என்ன பிரச்சனை, எனக்கு உன ரொம்ப பிடிச்சிருக்கு அதனாலதான் உங்ககிட்ட இப்படி எல்லாம் பேசுறேன் டைரக்டா சொல்லிடுறாங்க. கட் பண்ண இப்ப லஞ்ச், ஜியோக்கு வீட்டுல ஃபேமிலி எல்லாருமே ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. அவனோட தாத்தா வேற சும்மா இல்லாம நம்ம ஜீவனுக்கு ஒரு அட்வைஸா தந்துட்டு இருக்காரு, நீங்க ரெண்டு பேருமே லைஃப்ல ஒன்னா இருக்கிறதுல நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஆனா ஜீவன் நீ புரிஞ்சுக்கணும், இவன் கூட நீ ஒன்னா இருக்கிறதுனால லைஃப்ல நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணுவேன், ஃபியூச்சர்ல இந்த கம்பெனியோட ஓனரா இருந்தா இருக்க போறோம், அப்ப நீயோ அதை ஹேண்டில் பண்ணி ஆகணும்னு பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்கும் போது ஜீவன் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன விஷயம், இப்ப நீ எதுக்கு திடீர்னு இப்படி சிரிச்சன்னு கேட்க, இல்ல நீங்களும் ஜியோக்கும் ஒரே மாதிரி தான் பேசுறீங்க, ஜியோக்கும் உங்கள மாதிரியே பேசிட்டு தான் இப்படிலாம் அட்வைஸ் பண்ணுவான்னு சொல்றாங்க. பக்கத்துல உட்காந்துருக்க யூனோ, ஆமா ஜீவன் நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க, இவங்க ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட
ஒரே மாதிரி தான் பேசுவாங்க நடந்துப்பாங்க. இப்ப கூட பாருங்க, இங்க இவ்வளவு ஃபுட் இருக்கு, ரெண்டு பேரும் சேம் ஃபுட்டை தான் செலக்ட் பண்ணிருக்காங்க. இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்து எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கடைசி நம்ம ஜீவனும், நீங்க ஜியோக்கு பத்தி கவலைப்பட வேணாம், எப்பவுமே உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு லைஃப் எல்லாம் கூட தான் இருப்பேன்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு கடையில காட்டுறாங்க சோமின்னு. சம்பந்தமே இல்லாம அங்கிருந்து தின்னர் கேன் வாங்கிட்டு போறாங்க, ஏதோ ஒரு கிரிமினல் வேலையை பாக்குறதுக்கு தான். இன்னொரு பக்கம் நம்ம ஜீவனும் அவங்களுக்கு க்ளோஸா இருக்கிற எல்லாரையும் வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்க எல்லாருக்கும் பார்ட்டி வச்சுட்டு இருக்காங்க. யூன் ஹூ, மிஸ்டர் லீ, மிஸ் யாங்னு எல்லாருமே. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு, அது மட்டும் இல்லாம மிஸ் யாங்கோட சர்ஜரியும் நல்லபடி நடந்து முடிஞ்சிருக்குல்ல, அதுக்காக ஒரு ட்ரீட் தான் இது. இங்க இருக்கிற எல்லாரையும் பார்த்தா ஒரு வகையா பேர் பேரா தான் உட்காந்துருக்காங்க. மிஸ் யாங் என்ன பண்றாங்க, இந்த பார்ட்டிக்கு வந்ததுக்காக மிஸ்டர் லீக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. அவரும் எப்பவும் போல கதை சொல்றாரு, நான் உங்களுக்காக இங்க வந்துட்டேன்னு நினைச்சிட்டீங்களா, அப்படி எதுவும் இல்ல, ஜியோக் சொன்னா அப்படின்றதுக்காக தான் இந்த பார்ட்டிக்கு வந்திருக்கேன். உங்க எல்லாருக்கும் விஷயம் தெரியுமான்னு தெரியல, நானும் ஜியோக்கும் பிரதர்ஸ், நாங்க எல்லாருமே ஒரே ஃபேமிலின்னு சொல்றோம். உடனே யூனும் கையை தூக்கி, ஆமா நானும் இவங்க ரெண்டு பேருடைய சிஸ்டர் தான் சொல்றாங்க. எல்லாருமே சந்தோஷமா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. மிஸ்டர் லீயும் யாராவது மொக்க காமெடி பண்ணாலே விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்காரு. அவர் இவ்வளவு ஜாலியான டைப் அப்படின்றது இப்பதான் அவங்க எல்லாருக்கும் தெரியுது. இந்த பார்ட்டி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருமே வீட்டுக்கு போறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஆனா திடீர்னு பார்த்தா வெளியே நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. ஜீவனும் போய் தேடி பாக்குறாங்க, அவங்க வீட்டுல ரெண்டு கூட தான் இருக்கு, நாலு பேர் இங்க இருந்து வெளியே போயாகணும். மிஸ்டர் லீ ரொம்ப பொறுப்பா என்ன சொல்றாரு, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, என் வீட்டுக்கு நான் போற வழியிலதான் மிஸ் யாங்கோட வீடு வருது, அவங்க நான் சேஃபா போய் வீட்லயே டிராப் பண்ணிடுவேன்னு சொல்றாரு. மிஸ் யாங்க அவரை பார்த்துட்டு, அப்படி ஒன்னும் இல்லையே, நம்ம ரெண்டு பேரோட வீடும் வேற வேற டைரக்ஷன்ல இருக்கு, என்ன இருந்தாலும் நீங்க எனக்காக தான் ஹெல்ப் பண்றீங்கன்னு தெரியும், அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்றாங்க. உடனே யூனு என்ன சொல்றாங்க, ஆமா எங்களுக்கும் கூட தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன், நானும் யூனுவும் ஒன்னா இங்க இருந்து போயிடுவோம், எங்களுக்கும் எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருமே இங்க இருந்து கிளம்புறாங்க. எல்லாரும் இங்க இருந்து போயிட்டு அப்புறம் தான் நம்ம ஜியோ யோசிச்சு பாக்குறோம், ஆமா எனக்கு ஒரு விஷயம் புரியல, மிஸ் யாங்கும் மிஸ்டர் லீக்கும் நடுவில் ஏதோ ஒரு ஸ்டோரி போயிட்டு இருக்கு, அதை இவங்க இன்னும் வெளியே சொல்லல, யூனுவோ கூட இந்த யூன் எதுக்கு வெளியே ஒன்னா போற, அவங்க ரெண்டு பேருக்கு என்ன சம்பந்தம்னு கேக்குறோம். பதிலுக்கு ஜீவனும், உனக்கு இந்த சின்ன விஷயம் கூட புரியலையா, அவங்க ரெண்டு பேரும் எதுக்காக ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்கன்னு யோசிச்சு பாருன்னு சொல்ல, அப்புறம் தான் எனக்கு புரியுது, அப்படின்னா என் சிஸ்டர் யூன் அப்புறம் இந்த யூன் ஹூ ரெண்டு பேருமே டேட் பண்றாங்களா, இதை பத்தி அவங்க கிட்ட சொல்லவே இல்லையன்னு பேசிட்டு உள்ள போயிட்டு இருக்கான். இப்பதான் நமக்கு காட்டுறாங்க இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றதெல்லாம் சோமின் அப்படியே வெளியே இருந்து நோட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க, நம்ம ஜீவன் வீட்டை கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது வெளியே இருந்து ஏதோ சத்தம் கேக்குது, கரண்ட் ஆஃப் ஆகிடுது, என்னன்னு செக் பண்ணி பாக்குறதுக்காக அவங்க போய் டோர் ஓபன் பண்றாங்க, அங்க யாருமே இல்ல. சரி அவங்க திரும்ப உள்ள போலான்னு பார்த்தா சோமின் டக்குன்னு உள்ள வந்து அவங்களுக்கு எலக்ட்ரிக் ஷாக் தந்துடுறாங்க. அதுக்கப்புறம் சோமின் அந்த திண்ணர் எடுத்துட்டு வந்து இந்த வீடு ஃபுல்லா ஊத்திட்டு இருக்காங்க, அதுல மட்டும் நெருப்பப்பட்டதுன்னா அவ்வளவுதான் இந்த இடமே தீப்பிடி எரிய ஆரம்பிச்சிடும். மயக்கத்துல இருக்க ஜீவனும் திடீர்னு எழுந்து, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, நீ ஏன் அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க, சோமின் பதிலுக்கு நீ எழுந்திருச்சிருக்க கூடாது, நீ மயக்கத்துல இருந்திருக்கலாம், ஏன்னா இதுக்கப்புறம் இங்க நடக்க போறதெல்லாம் பார்க்க ரொம்ப மோசமா இருக்கும்னு சொல்றாங்க. அவங்க வேலை எல்லாத்தையுமே முடிச்சிட்டு லைட்டர் எடுத்துட்டு வந்து ஜீவன் பக்கத்துல வச்சுட்டு அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஜீவன் என்ன மன்னிச்சிரு, எனக்கு வேற வழி இல்ல, நான் இதை இப்ப செஞ்சுதான் ஆகணும், உனக்கு ஏன் எப்பவுமே நல்லது மட்டும் நடக்குது, நீ எல்லா விஷயத்திலும் ஏன் பெஸ்டா இருக்கான்னு கேக்குறாங்க. பதிலுக்கு ஜீவனும் சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க, நான் உன் என்னவோ நினைச்சேன், ஆனா இப்படி வந்து பேசிட்டு இருப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்ல, இப்படி எல்லாம் நீ பண்றதுனால நீ ஜெயிச்சிட்டேன் நினைக்கிறியா, உன்னை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப பாவமா இருக்குன்னு சொல்றாங்க. சோமினு இரிட்டேட் ஆகி, நீ தேவையில்லாம இப்படி எல்லாம் கிட்ட பேசிட்டு இருக்காத, உன்னாலதான் இந்த மின்ன மேரேஜ் பண்ற நிலைமை எனக்கு வந்தது, அவன் எவ்வளவு ஒஸ்டான ஒரு பர்சன் அப்படின்றது உனக்கே தெரியும். பதிலுக்கு நம்ம ஜீவனும், அப்ப இதனாலதான் நீ உன சாகடிச்சான்னு கேட்க, நான் ஒன்னும் உன்னை சாகடிக்கல, அவன் தான் ஃபர்ஸ்ட் என்ன அட்டாக் பண்ண ட்ரை பண்ணான், கடைசியில வேற வழி இல்லாம நான் தான் அவனை சாகடிச்சேன், அதுக்கு என்ன இப்போ, அவன் என்னாலதான் இறந்து போனா அப்படின்றதுக்கான ப்ரூஃப் இப்போ வரைக்கும் எதுவும் இல்ல, ஒருவேளை இதுக்கப்புறம் என்ன போலீஸ் விசாரிச்சாலும் அங்க நடந்தது ஒரு ஆக்சிடென்ட், அதுக்கு பயந்துதான் நானும் அங்கிருந்து வேற இடத்துக்கு போயிட்டேன்னு சமாளிப்பேன், இப்ப வரைக்கும் நான் பண்ண எல்லா தப்புலையும் மத்தவங்களை எப்படிதான் போய் சொல்லி நம்ப வச்சிருக்கேன், இவங்க பேசுறதெல்லாம் கேட்டு நம்ம ஜீவன் நல்லா சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க. நீ ஜெயிச்சிட்டு அப்படி நீங்க நினைச்சிட்டு இருக்க, ஆனா உண்மையை இங்க ஜெயிச்சது நான் தான், அவங்க கையில இருக்க அந்த லாக்கு டக்குன்னு கட் பண்ணிட்டு சோமின் அந்த லைட்டர் எடுத்தது ஆன் பண்றதுக்கு முன்னாடி அவங்களை பிடிச்சி நம்ம ஜீவன் தரையில வீசிடுறாங்க. ஒன்னால என்னோட லைஃப்ல நிறைய விஷயத்த கத்துக்கிட்டேன், இப்ப அது எல்லாத்தையுமே சரி பண்றதுக்கு எனக்கு ரெண்டாவது ஒரு சான்ஸ் கிடைச்சது, இனிமே நீ மத்தவங்களை ஏமாத்தி இப்படிப்பட்ட மோசமான லைஃப் வாழ முடியாது, நீ இப்ப உன் வாயால பேசின எல்லா விஷயங்களையுமே ப்ரூஃப் ரெக்கார்ட் பண்ணியாச்சு, நீ பண்ண தப்புக்கு இதுக்கு மேல நீ ஜெயில தான் இருக்க போறேன்னு சொல்றாங்க. சோமினுக்கு ஒரே ஷாக், நான் உன்னை தேடி இங்க வருவேன் அப்படின்றது உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சா, எப்படி நான் பேசினது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணேன்னு கேட்க, ஜீவன் அவங்க மேல செட் பண்ணி வச்சிருக்க கேமராவை பாக்குறாங்க, இங்க நடந்தது எல்லாமே இதுல ரெக்கார்ட் ஆகிடுச்சு, இப்ப அப்படியே கட் பண்ண நமக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக், சோமின் ஒரு கடையில இருந்து அந்த தின்னர் கேன் வாங்கிட்டு போயிருப்பாங்கல்ல, அப்ப அந்த கடையோட ஓனருக்கு இவங்க பேஸ் பார்த்ததுமே இவங்க தான் போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு அந்த அக்யூஸ்ட் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். எல்லா சேனலையுமே இப்ப அவங்களோட நியூஸ் தான் ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. அந்த ஆளு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி இது எல்லாத்தையுமே சொன்னதும் மிஸ்டர் லீக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கிடைச்சிருக்கு. இதை கேட்டுதான் ஒரு ஜியோ கமிட் பண்ணி ப்ராப்ளம் ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்குன்றது பத்தி சொல்லிட்டு இருக்காரு. இவ்வளவு நடந்த அந்த சோமின் திறந்த மாதிரி இல்ல, அவ தின்னர் வாங்கியிருக்கா அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு, இவளால ஜீவனுக்கு எப்பவுமே பிரச்சனை தான். இப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போதே கரெக்டா நம்ம ஜீவன் அந்த இடத்துக்கு வந்து நான் எல்லாத்தையுமே கேட்டுட்டேன், நான் நிம்மதியா இருக்கிறத அந்த சோமின் ஏத்துக்க முடியாம இப்ப கஷ்டப்பட்டு இருக்கா, என்ன தேடியவ கண்டிப்பா வருவா, என்ன சாகடிக்கணும், அது மட்டும் தான் அவளுக்கு தேவை, என்ன நடக்கணுமோ அதை நடக்கட்டும், அந்த சோமின் எந்த அளவுக்கு மோசமான ஒரு பொண்ணு அப்படின்றதுலாம் மத்தவங்களுக்கு தெரிய வேணாம், நான் இந்த டைம் அவளை பார்த்து எதுக்கும் பயந்து போக போறது இல்ல, நான் ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன்னு சொல்றாங்க. ஜியோக்கு அவங்களுக்கு அட்வைஸ் பண்றான், உனக்கு ரெண்டாவது ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு, எல்லாமே எனக்கு புரியுது, ஆனா அந்த சோமினால உன் உயிருக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்றத பத்தி தான் நான் கவலைப்படுறேன், நீ அவளை தனியாவே ஃபேஸ் பண்ண போறேன்னு முடிவு பண்ணிட்டேன், நானும் உனக்கு இந்த விஷயத்துல ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருப்பான். இதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே சேர்ந்துதான் சோமினுக்காக வெயிட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஜீவனோட ரூம்ல கேமரா செட் பண்ணிட்டு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்லாம் உடனே ஜியோக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கிற மாதிரி
சோமின் திடீர்னு வந்து அவங்களை அட்டாக் பண்றதுக்காக நம்ம ஜியோக் தான் அவங்களுக்கு ட்ரைனிங்கும் தந்திருப்பான். இப்ப எல்லாமே சரியா முடிஞ்சிருச்சு. சோமினை அந்த இடத்துக்கு வர போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிடுறாங்க. அவங்க என்னதான் போய் சொல்லி சமாளிக்க ட்ரை பண்ணாலும் பாவம் யாரும் அதை காதல வாங்குறதுக்கு தான் ரெடியா இல்ல. மின்ன சாகடிச்சதே அவங்க தான், எவிடன்ஸே கிடைச்சிருச்சு இல்ல. ஒரு வழியா இது எல்லாமே முடிவுக்கு வந்துருச்சு. ஜியோக்கும் ஜியோனும் இப்பதான் அவங்களோட லைஃப் சந்தோஷமா ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இன்னொரு பக்கம் அந்த யூரா எப்படியோ பெயில் வாங்கிட்டு வெளியே வந்துட்டாங்க. இந்த கேஸ்ல இருந்து அவங்க தப்பிக்கணும் அப்படின்னா இங்கே இருந்தா வேலைக்காகாத அவங்க வேற கண்ட்ரிக்கு தான் போயாகணும். அவங்க வெளியே வந்ததும் அவங்களுடைய அசிஸ்டன்ட் கூட உங்களை வான் பண்றான். இப்ப நீங்க முன்னாடி மாதிரி இல்ல, தப்புக்கு மேல நிறைய தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் சரியான ஒரு விஷயம் இல்லங்க. யூரா இருக்கிற கடுப்புல நீ சொல்றத நான் கேட்டு நடந்துக்கணுமா, ஃபர்ஸ்ட் என்னோட டிக்கெட்டு கூட நான் இங்க இருந்து போறேன்னு சொல்லிட்டு காரை வேகமா டிரைவ் பண்ணிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. ஏதோ ஒரு ஞாபகத்துல அப்படியே வேகமா கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்களுடைய அப்பா கிட்ட இருந்து அவங்களுக்கு கால் வருது, அதையும் அட்டன் பண்ணல. கட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஜியோக்கு ஃப்ரெஷ் ஆகி முடிச்சுட்டு வெளியே வந்ததும் ஜியோன் கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றோம். ஜியோன் இவ்வளவு நாள் என்னோட ஷோல்டர்ல ஒரு ஹார்ட் சிம்பிள் இருந்ததுல அது திடீர்னு காணாம போயிடுச்சு. ஜியோனும் செக் பண்ணி பாக்குறாங்க, இவங்க ரெண்டு பேருக்குமே புரியல எப்படி அது காணாம போயிருக்கும் அப்படின்னு. அப்ப கரெக்டா டிவில ஒரு நியூஸ் பிளே ஆகிட்டு இருக்கு. நேத்து கார் வேகமா டிரைவ் பண்ணிட்டு போகும்போது யூராக பெரிய ஆக்சிடென்ட் ஆகி அவங்க இறந்து போயிட்டாங்க. பெயில் கிடைச்சதும் அவங்க வேற கண்ட்ரிக்கு தப்பிச்சு போயிடலான்னு ஆர்வத்தில் இப்படி எல்லாம் பண்ணும்போது நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நியூஸ் பாக்குறவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கர ஷாக்கு. பாஸ்ட் லைஃப்ல நம்ம ஜியோக்கு தானே கார் ஆக்சிடென்ட் ஆகி அவன் இறந்து போயிருப்பான். இப்ப அவனுடைய ஃபேட் அப்படியே யூராக்கு போயிடுச்சு. இப்ப அப்படியே கட் பண்ண கோர்ட்ல காட்டுறாங்க, மிஸ் யாங்கோட கேஸ் தான் நடந்துட்டு இருக்கு. அவங்களுடைய ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து அவங்க டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்களுடைய குழந்தைய அவங்களே பாத்துக்கலாம். மிஸ்டர் லீ பண்ண ஹெல்ப்காக அவருக்கு கையெல்லாம் கொடுத்து தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க மட்டும் என் கூட இல்லனா இந்த கேஸ்ல நான் கண்டிப்பா ஜெயிச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு இப்பதான் மிஸ்டர் லீயும் வாயை திறந்து அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் டைமா கேக்குறாரு. இதுலதான் வின் பண்ணிட்டீங்களே, எனக்கு ட்ரீட் வைங்க, நம்ம ரெண்டு பேரும் எங்கேயாவது வெளியே போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமா அப்படின்னு. மிஸ் யாங்கும் கண்டிப்பா நம்ம ரெண்டு பேரும் ஒரு டின்னருக்கு வெளியே போலாம், ஆனா இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு சின்ன பார்ட்டி இருக்குன்னு சொல்றாங்க. அது என்னன்னு பார்த்தா நம்ம யூன் ஹோ புதுசா ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணிருக்கான் போல இருக்கு. நம்ம ஜியோன் யூன் அப்புறம் மிஸ் யாங் எல்லாருமே ஒன்னா வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப ரொம்ப நாளைக்கு அப்புறம் காட்டுறாங்க ஜியோன் ஜியோக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் கிறிஸ்மஸ்க்கான ப்ரிப்பரேஷன் தான் போயிட்டு இருக்கு. ரெண்டு பேருமே எப்பவும் இல்லாத அளவுக்கு அவங்க லைஃப்ல ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆபீஸ்லயே அந்த ஃபுட் ப்ராஜெக்ட் இருக்குல்ல, அது ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. இவங்க டீம்ல இருக்கிற எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அந்த ப்ராஜெக்ட் அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கான வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பழைய மேனேஜர் கிம்னு ஒருத்தர் இருக்காருல, அவர் டோட்டலா சேஞ்ச் ஆகிட்டாரு. அவர் மேலதான் எல்லா தப்புன்றது புரிஞ்சுக்கிட்டு ஜீவன் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காரு. சில பேர் தெரிஞ்சிட்டாங்கன்னா கடைசி வரைக்கும் சில பேர் இல்ல. இப்ப ஜெயில இருக்க சோமின் அவங்க பக்கத்துல இருக்க ஒரு லேடி கிட்ட போய் கதை சொல்லிட்டு இருக்காங்க. எப்படின்னா ஜீவன் மேலதான் எல்லா தப்பும் இருக்கிற மாதிரி என் லைஃப் இப்படி ஆனதுக்கு காரணமே என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான், அவதான் கூடவே இருந்து ஏமாத்திட்டான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜியோக்கும் ஜியோனும் வெளியே ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. இது என்ன இடம்னா பல வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிருப்பாங்கல்ல, அதே கார்டன் தான். ஜியோன் மேரேஜ் பண்ற விஷயத்த சொல்லி அவனை ப்ரொபோஸ் பண்றாங்க. ஆனா அவன் எந்த ரியாக்ஷனும் தெரியல, திடீர்னு அங்க இருந்து போயிடுறான். ஜியோனுக்கு ஆச்சரியமா இருக்கு, இங்க நான் உன மேரேஜ்க்கு ப்ரொபோஸ் பண்ணிட்டு இருக்க, நீ பாட்டுக்கு பதில் தராம போயிட்டு இருக்க, என்னதான் நடக்குது? இப்போ உன்னால எதுவும் பதில் சொல்ல முடியாதுன்னு எனக்கு டைம் வேணும்னு கேட்க வேண்டியதுதானே அப்படின்னு அவங்க சோகமா நின்றுட்டு இருக்கும் போதே போன ஜியோக்கு திரும்ப வரான். அதுவும் கையில ஒரு பொக்கேவோட. உனக்கு என்ன தோணுதோ அதை நீ உனோட லைஃப்ல பண்ணலாம், ஆனா உனக்கு இப்படி ப்ரொபோஸ் பண்றதுல நான் தான் பண்ணுவேன்னு சொல்லி அந்த பொக்கேவை உங்க கையில தந்துட்டு ஒரு ரிங்கா உங்களுக்காக எடுத்து தந்து நான் ரொம்ப நல்லா பத்திரமா வச்சிருக்கேன் தெரியுமா, இப்போ உன்னோட முடிவு என்னன்னு சொல்லி எனக்கு கேக்குறான். ஜியோனும் சந்தோஷமா சரின்னு சொல்றாங்க மேரேஜ் பண்ற விஷயத்துக்கு. இன்னொரு பக்கம் ஜெயில இருக்கிற சோமினுக்கு அவங்களை பயமுறுத்துற மாதிரி எல்லாம் ட்ரீம் வருது. இறந்து போன மின்னு உங்களை தேடி வந்து மீட் பண்ணி பேசுற மாதிரி, இப்ப நான் உயிரோட இல்ல, இந்த இன்சூரன்ஸ் பண்ண உனக்கு வேணும்னு ஆசைப்படுவல்ல, ஆனா நீ ஜியோன் கிட்ட இது தந்துருன்னு அவன் பேசுறான். இதெல்லாம் கேட்கும் போது உங்களுக்கு பயங்கர இரிட்டேட் ஆகுது. அதே மாதிரி அங்க ஜெயில இருக்கிற டிவில நியூஸ் வேற பிளே ஆகுது, பெரிய பிசினஸ் மேனா இருக்க ஜியோக்கும் ஜியோனுக்கும் சீக்கிரமா மேரேஜ் ஆக போகுது அப்படின்னு. இதை கேட்டதும் அவங்க கதற ஆரம்பிச்சிடுறாங்க. என் லைஃப் இங்க எப்படி முடிஞ்சிருச்சு, ஜியோனால மட்டும் எப்படி அங்க நிம்மதியா இருக்க முடியும், நான் அவளை கண்டிப்பா சும்மா விட மாட்டேன்ற மாதிரி எல்லாம் கத்திட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ண ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஜியோன் ஆசைப்பட்ட மாதிரி அவங்களுக்கு ஜியோ கூட மேரேஜ் நடக்குது. யூன் ஜியோ கூட தாத்தா இவங்க ஆபீஸ்ல இருக்கவங்க அப்புறம் நிறைய பேர் இந்த வெட்டிங்காக வந்திருக்காங்க. ரெண்டு பேருமே ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்க, அப்புறம் ஃபேமிலியா போட்டோ ஷூட்டும் நடக்குது. ஜியோன் இந்த இடத்துல மிஸ் பண்றதே அவங்களுடைய அப்பா இப்ப உயிரோட இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றதுதான். வெட்டிங்ல அந்த பொக்கேவை தூக்கி போடுவாங்கல்ல, அதை யார் கேட்ச் பண்ணிருக்கான்னு பார்த்தா யூன் தான். யூன் நேரம் போய் யூன் ஹோ பார்த்துதான் அவனு சிரிக்க ஆரம்பிச்சிடறான். இப்ப சில வருஷத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க ஜியோக்கு அவனுடைய ஆபீஸ்ல எவ்வளவு பொறுப்பு இருக்கோ அதுக்கு ஈக்குவலான பொறுப்பு நம்ம ஜியோனுக்கும் கிடைச்சு அவங்களும் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சில வருஷத்துலயே அவங்களுக்கு ட்வின்ஸ் பிறக்குறாங்க. அந்த ரெண்டு குழந்தைகளை ஹேண்டில் பண்றதுக்கு அவங்க பாடுபட்டு இருக்காங்க. இதோட முடியும்னு பார்த்தா கொஞ்சம் பிரேக் விட்டு மூணாவது ஒரு குழந்தை. ஆல்ரெடி அந்த ட்வின்ஸோட தொல்லையே தாங்க முடியல, அவங்க ஜியோ கூட தாத்தா கிட்ட போய் ஏதாவது வம்பிழுத்துட்டே இருக்காங்க. அவங்கள சமாளிக்கிறது யூன் தான். இப்ப மூணாவது ஒரு குழந்தையும் அவங்க வீட்டுக்குள்ள வந்திருக்கு. கடைசியா இப்ப வருஷம் 2023. சேம் இதே வருஷம் இதே நாள்ல தான் ஜீவன் பாஸ்ட் லைஃப்ல இறந்து போயிருப்பாங்க. ஆனா இப்ப அவங்களுடைய லைஃப் சேஞ்ச் ஆகி அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஜியோக்கு கூப்பிட்டு ஒரு எக்ஸிபிஷனுக்கு தான் வந்திருக்காங்க. நம்ம ரெண்டு பேருமே நம்ம லைஃப்ல எவ்வளவு விஷயங்களை ஃபேஸ் பண்ணிட்டோம் ஒன்னாவே, ஒருத்தவங்களுடைய சப்போர்ட் இன்னொருத்தவங்களுக்கு தேவைப்படும். இந்த நாளுக்கு அப்புறம் ஃபியூச்சர்ல நம்ம ரெண்டு பேருக்கும் என்ன நடக்க போகுதுன்றது தெரியாது. என்ன நடந்தாலும் சரி நம்ம ரெண்டு பேரும் லைஃப்ல சந்தோஷமா ஒன்னா இருக்கணும்னு ஜியோக் சொல்றாரு. ஜியோன் கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிருந்தா மணி கரெக்டா தான் சொல்றேன். கடைசி அவங்களுடைய அப்பா கிட்ட பேசுற மாதிரி அவங்க எல்லாத்தையுமே யோசிச்சு பாக்குறாங்க. நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே இப்ப எனக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைச்சு நான் சந்தோஷமா இருக்கேன், எல்லாத்துக்காகவும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்படி ஒரு ஹாப்பியான எண்டிங்கோட இந்த டிராமாவும் முடியுது. சிம்பிளான ஸ்டோரியா இருந்தாலும் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் உடைய கொண்டு போயிருப்பாங்க. சோ நெக்ஸ்ட் ஒரு வித்தியாசமான ஸ்டோரியில வந்து உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் சீ யூ கைஸ்.